என்னப்பா அது இனிக்குன்னு பார்த்து இப்படி போர் அடிக்குது. பேசாமல் யாரு கூடையாவது நம்ம விளையாடப்ப வேண்டிதான். ஆமாம், இந்த நேனி டியூஷன் முடிஞ்சு வரைக்கே டைம் ஆச்சு, என்ன இன்னும் காணோம். ஏய் விளக்கு விளக்கு விளக்கு, இந்த அபாபினேஷனோட பையன் வரன்ல, ஐயோ அந்த ஹோட்டல் எப்படி பிரேக் பிடிக்கிறது தெரியலையே, அப்படியே போட்டுற வேண்டி தான். ஐயப்போ என்னோ ஆட்டி, நல்லா வேலை இந்த சின்ன பையன் இருந்ததுனால தப்பிச்சுட்டேன். ஏய் படிப்பையா பாத்தியா எப்படி எப்படி வீலிங் பண்றேன்னு, இந்த மாதிரி நீயும் பண்ண கத்துக்கோ, பயங்கரமா இருக்கும். ஏய் நவுறா நவுறா நவுறா, இல்ல மூஞ்சிலேயே பூரா விட்டுருவா பாத்துக்கோ. எப்படி என்னோட புது வண்டி பார்க்கவே பயங்கரமா இருக்குதா? எப்பா அபாமினேஷனு, மாஸ்க் காட்டுறியப்பா, இது மெய்யாலுமே உன்னோட வண்டி தானா? சூப்பரா இருக்கு. ஆமா, உன்கிட்ட தான் காசே கிடையாதே, அப்புறம் எப்படிப்பா உனக்கு இவ்வளோ பெரிய பைக்கு கிடைச்சது? அதுவா சிச்சான், இது என்னோட பைக்கு தான், ஆனா நான் வாங்கினது கிடையாது, எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாரு. எப்படி இருக்கு? என்னது, உங்க அப்பா வாங்கி கொடுத்தாரா? நீ தான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டல்ல, அப்புறம் எப்படிப்பா உனக்கு வாங்கி கொடுத்தாரு? எங்க அப்பா ஃபெயில் என்ன ஒரு தைரியம், என்ன பண்றது போரு, இனிமே இந்த கார் உங்க கண்ணுக்கு கிடைக்கவே கிடைக்காது, அந்த அளவுக்கு தூரமா எரிஞ்சிருவேன். அதுக்கப்புறம் இங்க இருக்கு பாரு இந்த பைக்கு, இந்த பைக்கும் எடுத்து நாஸ்தி பண்ணிடுவேன். இதுக்கு மேல உங்ககிட்ட எந்த வட்டியுமே கிடையாதுல்ல. இப்ப பாரு, இப்ப சொல்லு பாப்போ சிச்சன், யாரு கெத்துடு? நான் தான் கெத்தி. பெரிய மாமிசமலையா அடிக்கலாம்னு பாக்குறியா? முடிஞ்சா எனக்கு நகத்தி காட்டுறா பாக்கலாம் போட்டி பயலே. ஆமாண்டா, என்னால ஒன்னு அசைக்க முடியாதுதான், ஆனா நான் ட்ரைனிங் எடுத்துட்டு கண்டிப்பா ஒரு நாள் அடிச்சு தவச்சு எடுக்கிறனா இல்லையான்றத பாரு. என்னது ட்ரைனிங்கா? முடிஞ்சா ட்ரைனிங் எடுத்துட்டு வாடா, நீயா நானாங்கிறத பாத்துருவோம். நீ எப்ப கூப்பிட்டாலும் போட்டிக்கிடா ரெடிதான். இப்போ இப்போ இந்த அபாமினேஷன் கிளம்புறான், ஓட்டி எப்போ கிட்டத மட்டும் சொல்லு, நான் வரேன். என்கிட்டயே வாய்ப்புறாடா, இருடா நானும் போயிட்டு என் பசங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு வர்றேன். உனக்கு உன்ன கொஞ்ச நாள் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள நீ போட்டிக்கு வர்ற, இல்லைனா நானே போட்டிக்கு வருவேடா. போட்டி போயலே, வரட்டா வரட்டா, கிளம்புறேன். அபாமினேஷன் கிளம்பிட்டா, குறுக்க எவன் வந்தாலும் அவனுக்கு அடி மீதிதான்டா. என்னடா இது, வெளியே ஒரே சவுண்டா இருக்கு, என்னதான் நடக்குதுங்க? இந்த சிச்சன் பையன் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா இருக்காம என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் போல இருக்கே. அடே சிச்சன், எங்க அவன் ஆளை காணோம், இங்க நிக்கிறியா? என்னடா என்னடா அழுதுட்டு இருக்க? ஆமா, இங்க இருந்த என் கார் எங்க, அப்புறம் என் பைக் எங்க, நோ பார்க்கிங் கூட நிறுத்தலையாடா, அதுக்குள்ளவா போலீஸ் த்ரோ பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமா, இங்க என்ன நடந்துச்சு, இங்க என்ன டயர் மார்க் இருக்கு? ஐயோ, ஒருவேளை என்னோட வண்டி ஆட்டிய போட்டு போயிட்டாங்களா? அடே சிச்சன், அதனால தானே நீ அழுதுட்டு இருக்க. இதுக்கு மேல என்னால உனக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியாது, ஆளை விட்டுறாடு. எப்பா பேஜி, நான் சொன்னா கேளுப்பா, ப்ளீஸ் எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணு, எனக்கு நீ ட்ரைனிங் கொடுப்பா, நல்லா ஹல்க் மாதிரி பல்க் ஆகி அந்த அபாபினேஷனை போட்டு பொளந்துடுறேன்ப்பா, ப்ளீஸ் எனக்கு நீ ட்ரைனிங் கொடு பேஜி. என்னது ட்ரைனிங்கா? நீ சொல்றதும் கரெக்டாக தான் இருக்கு, ட்ரைனிங் கொடுத்தா நல்லா வருவாங்கல்ல. சரி ஓகே, ஆனால் நான் ட்ரைனிங் தரப்போறது இல்லை சிச்சன், என்னை பார்த்தா அபாமினேஷன் எதுக்குற மாதிரி உடம்பு மாதிரியா இருக்கு, அவ என்ன சட்னி ஆக்கிட்டு போயிடுவான். சரி, நம்ம வேணா ஒன்று பண்ணலாம், ஹல்க்கு கிட்ட போய் ஹெல்ப் கேட்போம், ஹல்க்கு கண்டிப்பாக உனக்கு ட்ரைனிங் கொடுத்தாருனா நீயும் பச்சை மனிதன் ஆயிடுவடா சிச்சனே. சரிவா, முதல்ல நம்ம போயிட்டு ஹல்க்கு கிட்ட போய் கேட்போம், இருக்கிற காரையும் போட்டுட்டீங்க, இப்போ காருக்கு என்ன பண்ணுறது? எவனாவது வந்தானா அவனை அடிச்சு போட்டு காரை எடுத்துட வேண்டியதுதான். சீக்கிரமா வா சிச்சான், இங்கிருந்தே ட்ரைனிங் ஆரம்பிக்குது, அங்கே தோறாம்பரம் அவனை அடிச்சு போடு.
ஏ நிறுத்து 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 நிறுத்து, என்னடா ஒரு கார்ல மூணு பேர் போறீங்க? வா 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 சிஞ்சன், அவனை எடுத்து வெளியே போடுறான். வாடா வாடா வாடா, காமான்ரா ஏறுடா சிஞ்சன், லெட்ஸ் கோ. வரட்டா, கார் இருக்கவனுக்கு ஒரு கார், கார் இல்லாதவனுக்கு பாலக்காருடா. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. சரி, இப்ப நம்ம முதல்ல அவஞ்சர்ஸோட மேன்ஷனுக்கு தான் போக போறடா, கெட்டியா புடிச்சுக்கோ சிச்சன். அப்போ நான் உனக்கு சொல்லி தரணுமா? என்ன பார்த்தா ஜிம் ட்ரைனர் மாதிரியா தெரியுது. சிச்சன் பொடிப்பையில கண்டிப்பா உடக்கடா சொல்லி கொடுக்க மாட்டேன். மரியாதையா எல்லாரும் வெளியே போயிடுங்க, இல்லைனா உங்களை வீசி எறிகிற வேண்டியதா வரும். அல்கு மாமா, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. உங்களை நம்பி தான் நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் மட்டும் ஹெல்ப் பண்ணலனா அதுக்கப்புறம் இந்த சிஞ்சனை பார்க்கவே முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி சிச்சன், உனக்கு கண்டிப்பாடா ஹெல்ப் பண்ண மாட்டேன். வரியாதையா எல்லாரும் வெளியே போயிடுங்க. அட்டா அட்டா அட்டா, இங்கே பாருங்கடா யார் வந்திருக்கானு. என்ன ஹல்கு, ட்ரைனிங் ஆரம்பிச்சுட்ட போல இருக்கே. என்ன அடிச்சு சப்பாத்தி ஆக்குறனே, நீ அத மறந்துட்ட போல இருக்கு. சரி சரி, பழசெல்லாம் எதுக்கு பேசிட்டு, சொன்ன மாதிரி சீக்கிரமா சண்டையா வச்சுக்கலாம். நான் போய் என் பையனுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது இருக்கு, அதனால என் பையனை கோஷ்டியா ரெடி பண்ணிட்டு வரேன். வரட்டுமா? இவ என்ன ரொம்ப கடுப்பேத்துறான், அதனால சிச்சனுக்குடா ட்ரைனிங் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சிச்சன், நாளைக்கு டே ஒன் சீக்கிரமா கிரவுண்டுக்கு வந்து உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எப்படியாவது அந்த அபாமினேஷனையும் அவன் பையனையும் அடிக்கிற அடியில் அவனுக்கு இந்த ஊர் அவுட்டே ஓடணும். நான் போய் ட்ரைனிங்க்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணுறேன். அவ்வளோதான் சிஞ்சன், ஹல்க்கு சொன்ன மாதிரி உனக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு. ஸோ நீ என்ன பண்ணுற, நீ அதுக்கு ரெடியாயிரு ஓகேவா? ஸோ அதனால் இப்பயே போயிட்டு தூங்குதுன்னா தூங்கிடு சிச்சன், இனிமே உனக்கு தூக்கங்கிறதே கிடையாது. ஏன்னா இனி அடுத்த ஹல்க்காக போகிற, சீக்கிரமாக போய் ரெடி ஆகு சிச்சன். காலையில் எந்திரிச்சதுலேருந்து நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், எவ்வளோ நேரம் தான் ஓடுறதுன்னு தெரியலையே. எனக்கு காலெல்லாம் வலிக்குது அப்பா. கொஞ்ச நேரம் நின்று மூச்சு வாங்கிப்போம், இந்த ஹல்க்கு பையனை தான் காணோம்ல. ஐயோ வரான் வரான் வரான், ஏம்மா என்ன ஹல்க்கு இப்படி துரத்துறான். ஐயோ தெரியாதன மாற்று இனிங்கனை வந்துட்டோம் போல இருக்கு, காட்டுத்தனமாக துரத்துறான். மூச்சு வாங்குது, கொஞ்ச நேரம் இலப்பாரிட்டு போவோம். என்னமோ ஒரு மலை ஓடி வர மாதிரி இருக்குது. ஆஹா, திரும்ப ஓடி வராண்டே தலைவா, என்ன யாராவது காப்பாத்துங்க. இந்த பிஜி பையன் கரெக்டாக தான் ஹல்கு கிட்ட ட்ரைனிங் எடுக்க விட்டுருக்கான். இப்படி ஓட விடுறானு, இன்னும் எவ்வளோ நேரம் தான் ஓடணும்னு தெரியல. எங்க ஹல்கு மாமா, இன்னும் எவ்வளோ நேரம் ஓடணும், இதுக்கு மேலே கண்டிப்பாக முடியாது ஹல்கு மாமா. இப்போ என்ன பண்ணுறது, சீக்கிரமாக என்ன ஒன்று பண்ணுங்க. என்ன சிச்சா, நீ இப்போ தான் ட்ரைனிங்கே ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ளே நீ போதும்னு சொல்கிற. சரி, நம்ம அடுத்த கட்ட ட்ரைனிங்க்கு போவோமா? கண்டிப்பாக அது டஃப்பாக இருக்கும் தான் நினைக்கிறேன். அப்போ இவ்வளோ நேரம் பண்ணது டஃப்பான ஒர்க் அவுட் இல்லையா? சரி, என்ன தான் அந்த ஒர்க் அவுட்டுன்னு பார்ப்போம். என்ன இது, நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம். ஆமாம், என்ன ஹல்க் அங்கிள், எதுக்கு நம்மளை ஏர்போர்ட்டு கூப்பிட்டு வந்திருக்கீங்க? ஐயா, அங்கே பாருங்க, அந்த ஃப்ளைட்டு பறக்குது. ஏ, வேறு லெவலில் இருக்குப்பா பார்க்குறக்கே. இப்போ பாருங்க, அந்த ஃப்ளைட்டை நான் தடுத்து நிறுத்த போகிறேன். ஹல்கு மாமா, என் பலம் என்னன்றதை பார்ப்பீங்க. ஏய் டாமால், ஆ என்ன எனக்கு முன்னாடி ஓடிடுச்சு, அப்போ அதை நம்மளால் தடுக்க முடியாது போல இருக்கே. ஆமாம் ஹல்க் அங்கிள், எதுக்கு அங்கிள் இங்கே என்ன கூப்பிட்டு வந்திருக்கீங்க? இப்போ நம்ம என்ன பண்ணணும் இங்கே? இங்கே பாரு சிச்சர், இந்த மாதிரி முதுகில் அது சம்மந்துட்டு ஓடணும், உன்னால் முடியுமா? நான் எவ்வளோ பெரிய வெயிட்டாக இருந்தாலும் சரி, அதை அசால்ட்டாக தூக்கிட்டு ஓடுவேன் சிச்சர். ஒன்னால் தூக்க முடியுமா, தூக்க முடியுமா சொல்லு. இங்கே பாரு, இதை தூக்கிட்டு என்னால் எல்லாமே பண்ண முடியும். என்னால இவ்வளவு பெருசா தூக்க முடியாது, வேணும்னா சின்னதா எதனாச்சும் கொடுங்க, அதை நான் தூக்கி காட்டுறேன் அல்க் அங்கிள், பிளீஸ் தயவு செஞ்சு எனக்கு கொடுங்க அல்க் அங்கிள். சரி சிச்சன், நீ கேட்டதுக்காக சின்னதா உனக்கு ஒண்ணு குடுக்கற, அதுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம் சரியா?
ஐயா ஆல்கே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஏம்மா ஒரு சின்ன பையனை கூட பார்க்காம ஒரு வெயிட்டை தூக்கி தோல்ல சமக்க வச்சிட்டீங்களே. ஆமா இப்ப முடியல. ஐயோ ஆல்கே அங்கிள், பிளீஸ் தயவு செஞ்சு இதை எடுத்துங்க. இதுக்கு பதிலாக வரதுல வச்சுட்டு தான் கொடுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல. அம்மா எவ்வளோ பெருசா இருக்கு அங்கிள், இதை தூக்கி தான் ஆகணுமா? ஆமா சிச்சா, நீ ஹல்கு மாதிரி ஆகணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இது என்ன வெயிட்டு? இதுக்கப்புறம் போக போக நிறைய வெயிட் அடி தூக்க வேண்டியது இருக்கு சிச்சன், அதனால நீ பழகிக்கோ. என்னால முடியல அங்கிள், எப்ப என்னடா இது இவ்வளோ பெருசா தூக்கி வச்சிருக்கீங்க, மாட்டிக்கிட்டேன் போல இருக்கே. இதுக்கு மேல என்னால முடியாது. ஏமா அல்கங்கிள் என்ன விட்டுருங்க, இதுக்கு மேல வரணும் தூக்கணுமா என்ன? ஆமா சிச்சா, இன்னும் ஒன்னே ஒண்ணு பாக்கி இருக்கு, அது மட்டும் நீ தூக்க வேண்டியது இருக்கு. என்ன இது வெயிட்டே தெரியல? அப்ப ஹல்க குடுக்கற ட்ரைனிங் நம்மளுக்கு ஒர்க் ஆகலாம் போல இருக்கு. விடக்கூடாது, எப்படியாவது சிச்சன், கமான் சிச்சன், உன்னால முடியும். அந்த அபாபினேஷன் பையனை அடிச்சு தம்சம் பண்ணணும். கமான் சிச்சன், உன்னால முடியும். கமான். வா சிச்சன், வா, இப்படி ஆட்டத்துக்கு ரெடியா இருக்க? நான் நினைச்ச மாதிரியே நீ வந்திருக்க சிச்சன். இதுக்கு மேல ஓ மேல யாரும் கை வைக்க முடியாது. ஏன்னா இப்படி சாதா சிச்சன் கிடையாது, ஹல்க் சிச்சன். ஹல்க்கு கிட்ட இருக்கிற எல்லா சக்தியும் உங்ககிட்ட இருக்கு. இப்ப நீ அபாமினேஷனை எதிர்த்தினா கண்டிப்பா நீதான் சிச்சன் ஜெயிப்ப. ஏன்னா உன்னோட ட்ரைலரே தாட. தேங்க்யூ சோ மச் ஹல்கு, எப்படியோ நான் நினைச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிச்சன் ஹல்க் ஆயிட்டேன். ரொம்ப நன்றி பாஸ் ஹல்கு, நீங்கள் கொடுத்த ட்ரைனிங்னால தான் நான் இந்த மாதிரி நல்லா பவர்ஃபுல்லாக ஆகியிருக்கேன். சரி வெயிட் பண்ணுங்க, நானே இப்போ இந்த பவரை யூஸ் பண்ணி பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய் தள்ளுங்கடா, ஹல்கு வரான்ல, அதாவது இந்த சிச்சன் ஹல்க் வரான். வந்தானா அவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரியாது உனக்கு. எம்மா எம்மா என்னைய வேடிக்கிறியா நீ? இப்போ பாரு ஒண்ணு என்ன பண்றனு. வேணா வேணா, நம்மளோட முழு சக்தியும் அபாமினேஷன் மேலதான் காட்டணும். அப்பாவி மக்களை அடிக்க கூடாது. அதனால உடனே விடுற, பொழைச்சு போடா, இல்லைன்னா அடிச்சு பூச்செல்லாம் தப்சம் பண்ணிருப்பேன். என்ன சொல்ல சொல்ல வந்துகிட்டே இருக்கான், ஒரு அடி போட்டாதான் அடங்குவான்னு நினைக்கிறேன். வையால பா பா, இப்ப கத்தி என்ன பிரயோஜனம்? இதுக்கு மேல ஓடுறா ஓடுறா இருக்கிறது. இதுக்கு மேல வந்த அடிச்சு சாவடிச்சிருவான் பாத்துக்கோ. நானும் அப்பாவிகளை அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன், என்கிட்டயே வாய் பேசுறானுங்க. சரி ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அபாமினேஷனுக்கு பார்க்க போயிட வேண்டியதுதான். இதோ வத்துட்ட அபாபினேஷன், நீயா நானாங்கிறத பாத்துருவோம். என்னடா மகனே, எனக்கு தெரிஞ்சாத சிக்சர் பைய வரமாட்டான். இந்நேரத்துக்கு எக்கடாவது பயந்து போய் உக்காந்துகிட்டு இருப்பான். அந்த ஆளுக்கு பைய ட்ரைனிங் கொடுத்தா நோஞ்சாண்டா ஆக முடியுமே தவிர
இந்த அபாமினேஷனை எதிர்க்கிற பவர் அவனுக்கு கிடைக்காது. ஆமாப்பா, நீங்க சொல்றது சரிதான். எனக்கு தெரிஞ்ச அவன் பயந்து எங்க ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நம்ம நிக்கிறது வேஸ்ட். வாங்கப்பா கிளம்பி, நம்ம அடுத்த சண்டைக்கு கிடாது போவோம். ஆமா, எட்டு அங்க ஏதோ அதிர்ற மாதிரி கேக்குது, ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. எட்டு நடக்குது அங்க. இதோ இந்த சின்சன் வந்தாச்சு. ஓ, அப்பாவும் மகனும் இங்கதான் இருக்கீங்களா? என்னப்பா எப்படி இருக்கீங்க? இந்த சிச்சனை தானே அசால்ட்டா பேசுனீங்க? எங்க தலைவன் ஹல்கோட ட்ரைனிங்க பாத்தீங்களா எப்படி வந்திருக்கேன்னு? முதல்ல என்கிட்ட அடி வாங்க போறது யாரு? சவால் விட்ட மாதிரி, சவால் விட்ட மாதிரி அந்த சின்ன பையனை தான் முதல்ல அடிக்க போறேன். அப்பா, எடைய மட்டும் தனியா விட்டுட்டு போயிடாதீங்க. எப்படி இருக்கா அவனு? எனக்கு தெரிஞ்சு ஒன்னு அவன் முரட்டா போடுறது உறுத்தின்னு நினைக்கிறேன். எப்படியாவது என்னைய காப்பாத்திடுறா. ஒன்னு அடிக்கிறதுக்கு இந்த ஒரு கார் போகுதுன்னு நினைக்கிறேன். கார்ல ஆள் இருக்கா? சரிப்பா, தெரியாம திக்கிட்டேன், போயிட்டு அப்புறமா வாங்க. நான் பொதுமக்களை யாரு மேலயும் கை வைக்கிறதா இல்ல, முதல்ல இவன் மேல கை வைக்கிறேன். நீ தானே முதல்ல வாய் பேசினது? தாமா தொண்டை இருந்துகிட்டு என்கிட்டயே வாய் பேசுறியா? அது மட்டும் இல்லாம என் வண்டி, எங்க வண்டியும் இப்படிதானே நீ உடைச்ச? இப்ப பாருடா, அவங்க அப்பா முன்னாடியே உன்னை எப்படி தவிக்கிறேனு. இதுக்கு மேல யாராவது என்கிட்ட வந்து வாய் பேசிட்டீங்கன்னா இதுதான்டா கதி. இந்தா போயிட்டு வா. அப்ப மட்டும் விட்டுருவேன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா விட மாட்டேன்டா. எல்லாரையும் அடிச்சு தவிக்க போறேன். அங்க பாரு, அவங்க அப்பா ஓடுறான் பத்தியா? இரு, அவனுக்கும் போயிட்டு தண்ணி கட்டிட்டு வரேங்க வா. யார பார்த்து என்ன சொன்ன? என் தலைவன், என் தலைவன் ஹல்க்கு மேலேயே கை வைப்பியா நீ? இங்க முடிஞ்சா வச்சு பாரு பாப்பா. அப்பனுக்கு பையனுக்கு இதுதாண்டா தண்டனை? இதுக்கு மேல எதுனா சண்டைன்னு சொல்லிட்டு எங்கன்னா சுத்திக்கிட்டு இருந்தீங்க, கண்டிப்பா உங்களால சுத்த முடியாது. ஏன்னா உங்க எல்லாரையும் அடிச்சு கடலுக்குள்ள போட போறேன்டா. அவ்வளவுதான். இதுக்கு மேல யாராவது எங்க ஹல்க்கு கிட்ட கை வச்சிங்க, இந்த சின்சான் ஹல்க் அங்க இருப்பான். இனிமே இந்த சிட்டியை காப்பாத்த போறது இந்த சின்சான் ஹல்க். எல்லாத்தையும் அடிச்சு தம்சம் பண்ணிடுவேன். இன்னும் என்ன வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. ஆமா, அங்க ஹெலிகாப்டர் போகுது. ஹெலிகாப்டரை பிடிக்கலாமா? வேணாம், நம்ம தான் நல்லவங்களாச்சே. அதுக்கப்புறமா பார்ப்போம்.